So after video lesson வந்து question number 4 in exercise 3.1 business maths வந்து பார்த்துக்கு third chapter analytical geometry. இது வந்து find a point on x axis which is equal distance from two given points. இந்த point வந்து moving point P வந்து x axis மேல இருக்கு. It is on x axis. So x axis மேல இருக்கிற any point எப்படி இருக்கும்? x1, 0 அப்படி இருக்கும். ஆனா on x axis y1 is 0, on y axis x1 is 0. So நம்ம பாயிண்ட் வந்து யூஸ்வலா x1 y1 இருக்கும். பட் இங்கிலீஷ் கொஸ்டின் x1, 0. So அதை எடுத்துட்டு அப்புறம் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. வீக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதால CA = BB. நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றப்ப ரூட் அவாய்ட் பண்றதுக்காக CA² = BB² அப்படின்னு. Now take these two points, இது ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். So that we are writing 7 minus x1 whole square then plus minus 6 then plus 0 whole square this is equal to. Now take this one, இது இதே எடுத்துக்கிறேன். So 3 minus x1 whole square plus 0 விட்டுலாம் இங்க எப்படி. So 49 plus x1 square then minus 14x1 இங்க 36 = 9 x1² - 6x1 + 16. இங்க x1² கேட்டிங் கேன்சல். அப்போ x1 ஒரு பக்கமாக கொண்டு வந்துருக்க -14x1. அதே மாதிரி இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்து என்ன வரும்? பிளஸ் ஆயிடும். ஸோ +6x1. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்துடலாம். So this is very simple question and the last question is exercise 3.1. We are doing exercise 3.1 business maths la analytical geometry paathukkuram. So we have given 2 points and 1 moving point P x1 y1. So we are writing let P x1, y1 be the moving point. And the fixed point என்ன கொடுத்திருக்கு? You are given fixed point A -1, 1, then B 2, 3. You want to find the area of the triangle. கொடுத்திருக்கு area of the triangle வந்து 8² units கொடுத்திருக்கு. அப்போ நம்ம அந்த P ஓட வேல்யூ வந்து சரி லோக்கஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So area of the triangle formula என்ன? டெல்டா ஈக்குவல் டு ஹாஃப் பிராக்கெட் x1 y2 - y3 then -x2 then y3 - y1 plus x3 y1 - y2 equal to 8 or 80. So 8 only. So this is equal to x1 and y2. So in the plus x1 bracket y2 minus y2 and x2 y2 then
y3 அப்படின்னு so y3 என்ன 1 y2 minus y3 plus x2 x3 is what x3 is minus 1 then bracket y3 minus y1 y1 வந்து இதுல y1 ஏ தான் then plus x3 x3 is 2 so 2 bracket y1 y1 is nothing but y1 minus y2 y3 is what 1 சைக்ளிக்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க சைக்ளிக்கா இருக்கிறதுக்கு இங்க என்ன எக்ஸ் ஒன்னு அடுத்தது எக்ஸ் டூ தென் எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ இங்க டூன்னு வருது அதுக்கப்புறம் இது கரெக்டாக தான் இருக்கும் பிஃபோர் ஸோ இடத்துல என்ன வரும் எயிட்னு வரும் இந்த டூவா அந்த சைடு மட்டும் வைக்கலாம் அப்புறம் இடத்துல என்ன வந்துடும் சிக்ஸ்டீன் அப்படின்னு வந்துடும் ஸோ இது எக்ஸ் ஒன்னு இங்க மைனஸ் டூ எக்ஸ் ஒன் தென் இந்த மைனஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ பிளஸ் y1 then 2 y1 then minus 2 equal to that is 16 yeah so here we are writing minus 2 x1 plus 2 y1 3 y1 varum yeah so 3 y1 then minus 3 minus 3 minus 5 the minus inda 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 konnadha inge konnadha so minus 16 equal to ஜீரோ இங்கே மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ தட் யுவர் இட் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஒய் ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ தட்போர் த லோக்கல்ஸ் அப்படிங்கிறப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் விட்டு தெரிஞ்சோம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் தட்போர் locus of c x1 y1 is 2x minus 3y plus 21 equal to 0 the answer சரியே தெரியல அப்படின்னா தப்பு இருக்கு 2x minus 3y then plus 21 equal to 0 is the locus of the point p x1 comma y1 so இந்த question ஓட எக்ஸசைஸ் 3.1 ஓவர் அக்சுவலாக இந்த எக்ஸ் இந்த சாப்டரில் சம்வாட் வி ஹவ் சீன் ஆல் த ப்ராப்ளம் ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ராப்ளம்ஸ் செய்யாமல் இருந்திருக்கோம் அடுத்த சாப்டர் வந்து வி சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ